நம்ம கெட்ட நேரம் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் நம்மளுக்கு வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இதளவுக்கு நாட்டுப்பட்டு வந்துருக்கு அவங்களுக்கு. இராணுவத்தில் ஒரு உயர் பதவிக்கு தமிழ்நாடு பெண் வந்தால் உடனே உங்களுக்கு நாட்டுப்பட்டுருக்கா? உங்களுக்கு தான் இராணுவமே பிடிக்காத கனிமொழியை உங்களுக்கு தான் சொன்னேன். உங்கள் அப்பா இந்திய இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன்னு சொன்னவர். பாட்டாளி மக்கள் கட்சி இதில் எடுத்த முடிவுகளைத்தான் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஏன்னா எலெக்ஷன் டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க, 2007 நீங்கள் எடுத்திருக்கலாம்னு பாட்டாளி மக்கள் கட்சியை தான் நாங்கள் வந்து விமர்சனம் செய்யணும். திமுகவுக்கு ஓட்டு போடும் அத்தனை மதம் யாராக இருந்தாலும் மதம் மதத்தை பற்றி பேசாமல் ஜாதியை பற்றி பேசாமல் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள். அவர்கள் வந்து சாத்தான்களின் பிள்ளைகள். வணக்கம் சார். வணக்கம். கர்நாடக அரசு நிறைய உபரிநீர் தடுப்பணைகளை தடுத்து தமிழகத்திற்கு விடாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி மோடிக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கார். அதாவது இந்த காவேரி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா திமுக எப்பப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் பிரச்சனை ரொம்ப பெருசாகும். நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும் எப்போவுமே. என்னென்னா காவேரி அதாவது கர்நாடகாவில் இருக்கிற அரசாங்கம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. 1970 முதல் முதல்ல அணை கட்டினாங்க. ஏன்னா திமுக ஆட்சி கருணாநிதி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த அணை கட்டும்போது அவர் ஒன்றுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 74 ஒன்று கட்டினாங்க, 4 வருஷம் கழித்து. அதுதான் காவேரிக்கு குறுக்க கட்டினது கபினி அணை. அப்போவுமே ஒரு ஒன்றும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. க்ளீனாக அவங்க நினச்சதை சாதிச்சுக்கிட்டாங்க. அந்த கபினி அணை தான் நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 71 ஒன்று கட்டினாங்க, 74 ஒன்று கட்டினாங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோடனே பெரிய அளவில் எதுவும் அவங்க பண்ணிக்கல. காரணம் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை மூலமாகவே அவருக்கு இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படையில் தேவராஜ் அரசன் ஒரு முதலமைச்சர் இருந்தார் காங்கிரஸ்காரர். எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமாக பழகுவார், கூப்பிடுவார் இங்கே சென்னைக்கு, வீட்டில் விருந்து வைப்பார், அவருக்கு இது பண்ணி அனுப்பி வைப்பார். காவேரியில் நீர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டுராவ் இருக்கும்போது அப்படி பண்ணார். அதை நான் ஏற்கனவே பல இதில் பேசியிருக்கேன். நட்பை பயன்படுத்தி தொடர்ந்து விட்டுருவாங்க. ஹெக்டே முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இங்கேருந்து பெங்களூருக்கே போய் ஹெக்டே வீட்டில் விருந்து சாப்பிட்டு ஹெக்டே அம்மாவோடலாம் நல்லா பேசிட்டு தண்ணி திறந்து விட்டாங்க. ஸோ அந்த குறுக்கணை கட்ட வேண்டிய இதுவே வரலை. ஏன் வரலைன்னா நல்ல உறவை வைத்தார் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடன் எம்ஜிஆர். அப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த அணையும் கட்டுறதுக்கு அவங்க இந்த நட்பின் அடிப்படையில் அவங்க முயற்சியை செய்யலை. அதனால தான் பெரிய அளவு இது பண்ணல. அப்புறம் பார்த்தாங்க எம்ஜிஆர் 87 செத்து கருணாநிதி 89 வந்த உடனே 89 ரெண்டு அணையை கட்டினாங்க. அப்போ நீங்கள் அந்த காவேரிக்கு குறுக்கே அணை கட்டிய வரலாற்றை எடுத்தால் எப்போதெல்லாம் திமுக வருதோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அணைகளை கட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, நட்பு ரீதியான பழக்கமும் இருக்காது. இப்படித்தான் காவேரிக்கு குறுக்கே திமுக ஆட்சியில் இருக்கும்போது குறிப்பாக கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது 4 அணைகளை கட்டினாங்கன்னா அது இப்படி தான். கருணாநிதி நட்பாக பழகி அதை காரியத்தை சாதிக்க தவறிவிட்டார், இல்லை சட்ட ரீதியாக போய் அந்த அணைகளை கட்டுவதை நிறுத்துவதற்கும் தவறிவிட்டார். அதனால தான் இன்றைக்கி காவேரியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நம்ம நாட்டில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம்னு துரைமுருகன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேகதூது அணை வந்து இப்போ கட்டி ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் வந்தோடனே வேகமாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து அவங்களோட நட்பை பயன்படுத்தி பண்ணார்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்டாலினுக்கு இப்போ இந்தியானு ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே கர்நாடகாவுக்கு போகிறாரு, பெங்களூரில் போகிறாரு, டிகே சிவகுமாரை கட்டி பிடிக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு நட்பு இருக்குல்ல, எம்ஜிஆர் அன்னைக்கு பண்ண மாதிரி அந்த நட்பை பயன்படுத்தி அந்த அணைகளை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி, இல்லை காவேரியிலேருந்து நல்ல 6 TMC 10 TMCன்னு உங்கள் நட்பை பயன்படுத்தி வாங்கியிருக்கலாம்ல. எம்ஜிஆர் என்டி ராமராவ் நட்பை பயன்படுத்தி கிருஷ்ணா நதி நீரை கொண்டாந்து வந்தார். காவேரி நீரையும் பயன்படுத்தி நட்பை பயன்படுத்தி தான் கொண்டு வந்தார். உங்கள் இந்தியா நட்பை பயன்படுத்தி, ஐஎன்டிஏ நட்பை பயன்படுத்தி அங்கே உங்களுடைய காங்கிரஸ் தானே கூட்டணி, உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி தானே இருக்குது கர்நாடகாவில்,
அப்போ டி கே சிவகுமார் இவங்களை இவங்களை முதலமைச்சர் இவர் டி கே துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இவங்களோட நட்பை பயன்படுத்தி நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாம்ல, வழக்கு போட போகிறேங்கிறீங்க. அவர் துரைமுருகன் சொல்கிறாரு வழக்கு போட போகிறேன்னு. வழக்கை போட்டு நீங்கள் என்னத்தை பண்ணீங்க? காவேரியில் வழக்கிலேயே போயிட்டு இருக்கோம், கடிதம் எழுதுவீங்க, ஸ்டாலின் கடிதம் எழுதுவார், அவன் கட்டிக்கிட்டே போவான். ஆக இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போட்டு ஸ்டே இதெல்லாம் வாங்கி நாங்கள் டைரக்ஷன் வாங்கி அவங்க தான் வந்து இதில் கெசட்லெல்லாம் கொண்டு வந்தாங்க காவேரி நதிநீர் ஆணையத்தை அமைக்கிறதுக்கு. நீங்கள் வெறும் வழக்கை காவேரி நதிநீர் ஆணையத்தில் நேரம் எப்போவோ வழக்கு போட்டுருக்கணுமே. நீங்கள் வழக்கை போட்டு அதில் ஆடு ஆர்டர் வாங்குறதுக்குள்ளே பயிர்கள்லாம் கருகி விவசாயிகள் தான் ஆயிடுவாங்களே. அதனால் இதில் நடவடிக்கை வந்து துரிதமான நடவடிக்கை தேவை. சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக காவேரிக்கு லெட்டர் எழுதிட்டேன், கடிதம் எழுதிட்டேன், சும்மா ஆணையத்தில் மனு போட்டேன், இப்படிலாம் பேசக்கூடாது. மனசாட்சிப்படி உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி எதையாச்சும் பண்ணிக்க விவசாயிகளை தான் காப்பாற்றணும். ரெண்டாவது, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் கேஸ் போட்டுக்கிட்டு இருப்பீங்க? இப்போ 80% அணை அங்கே நிரம்பி போச்சு, ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேங்கிறான். அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா 100% அணை நிரம்பிடுச்சுன்னு வைங்க, அணை உடைக்கக்கூடிய நிலைமை வந்தால் நமக்கு திறந்து விடுறாங்க. ஆக பிச்சை போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள், குறிப்பாக கருணாநிதி, இப்போ இருக்கிற ஸ்டாலின், இவங்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்காது. நான் அது இதுக்காக சொல்லலை. அங்கே ஆளும் கட்சி காங்கிரஸாக இருக்கும்போது காங்கிரஸ் கிட்டே இவங்க நிர்பந்தம் வைக்க முடியாதா? அதைத்தான் சொல்கிறேன். ஐஎன்டிஏல தான் நீங்கள் அணியாச்சே, இங்கேருந்து பல தடவை பெங்கால் இதுக்கு கர்நாடகாவுக்கு போய் கட்டி பிடிக்கிறீங்களே டி கே சிவகுமாரை, அந்த நட்பை பயன்படுத்த வேண்டியது தானேங்கிறது தான் சொல்கிறேன். உங்களுடைய கூட்டணி நட்பை பயன்படுத்துங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி அங்கே ஆட்சியில் இருக்குது, பயன்படுத்துங்க. இல்லை இப்போ ஐஎன்டிஏல அகில இந்திய கூட்டணி சேர்ந்துருக்கீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி அவ டெல்லிக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், டெல்லி பிரச்சனை இல்லைன்னு சொன்ன மாதிரி காவேரி பிரச்சனையில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷனை போடலாம்ல. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி காவேரிக்கு நிரந்தரமான அந்த மேகதாது அணையை கட்டிட்டால் காவேரி அதோடு முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டை காவேரியை மறந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் போட்டு நீங்கள் இதை சரியான முறையில் இல்லை காவேரி நதிநீர் ஆணையத்தில் கொண்டு வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். பிஜேபி மோடியை கடிதம் எழுதுங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காவேரி நீருங்கிறது தமிழ்நாட்டு பிரச்சனை. நீங்கள் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாமே அரசியல்வாதிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்நாடகாவில் அவங்களுக்கு ஓட்டு வேணும், அப்போ கர்நாடகாவுக்கு எதிராக முடிவெடுக்க பயப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சட்ட ரீதியாக முடிவெடுக்கணும். நீங்கள் அவங்க நதிநீர் ஆணையம் அமைக்கிறது இதுக்கு அவங்க எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாங்களோ ஜெயலலிதா, அதே மாதிரி நீங்கள் சட்ட ரீதியாக கொண்டு போய் இதுக்கு உடனடியாக நீங்கள் தீர்வு காணணும். மேகதூத ஆணைக்கு நீங்கள் ஸ்டே வாங்கணும், சட்ட நிபுணர்களில் கலந்து இது பண்ணுங்கள். வெறும் கடிதம் மட்டும் உங்கள் அப்பா மாதிரி நீங்களாச்சும் கடிதம் எழுதுனீங்க, உங்கள் அப்பா கடிதம் கூட எழுதலை, எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத. நம்ம கெட்ட நேரம் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் நம்மளுக்கு வந்திருக்காரு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் காவேரி மோசமான பிரச்சனை, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனை, நெற்களஞ்சியம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் வந்து வறண்டு போயிடும். இதெல்லாம் தக்க நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு கருத்து. ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த ஒரு ட்வீட்டை வந்து இந்தியன் ஆர்மி டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு கனிமொழி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு முக்கியமாக பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இராணுவத்தில் உயர் பதவிக்கு வந்திருக்காங்க. அப்போ இராணுவத்தின் சார்பில் அந்த விஷயத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பெண் இந்த மாதிரி உயர் பதவிக்கு இராணுவத்தில் வந்திருக்காருன்னு சொல்லி ட்விட்டரில் போடுறாங்க. இதை போட்ட உடனே நாட்டுப்பற்றுங்கிறது தான் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. திமுக காரங்களுக்கு நீங்கள் பிரிவினவாதிகளாச்சு, ஆனால் ஸ்டாலின் இதில் மட்டும் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு வாழ்த்துக்கள் இராணுவத்தில் வந்ததுக்குன்னு போடுறாரு. போட்ட உடனே போட்டதில் இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போட்ட ட்விட்டரையே அழிச்சிட்டாங்க, ட்விட்டே அழிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் என்ன, நம்ம கனிமொழி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் அண்ணன் ட்விட்டர் இப்போ வாழ்த்து தெரிவித்ததுனால தான் அழிச்சிருக்கீங்க அப்படின்னு குற்றச்சாட்டை கொண்டு வராங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க, எதனாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இராணுவத்தில் ட்விட்டர் போட்டாங்கன்னா அது ஒரு பேருக்கு தான் போடுவாங்க, அதில் யார் யார் ஷேர் பண்ணியிருக்கா, யார் யார் ரீட்வீட் பண்ணியிருக்கான்லாம் கண்டுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது, அந்த உயரதிகாரிகள் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு ட்விட்டரை போடுறதும் அழிக்கிறதும் ட்விட்டரில் போடுறதும் அழிக்கிறதும் சாதாரணமாக நடக்கிற விஷயம். இந்த அம்மா அரசியலை கொண்டு வராங்க, எங்கள் அண்ணன் போட்டது ஒன்று தான் நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னு. சரி, அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்தளவுக்கு நாட்டுப்பற்று வந்துருச்சு அவங்களுக்கு, இராணுவத்தில் ஒரு உயர் பதவிக்கு தமிழ்நாடு பெண் வந்தால் உடனே உங்களுக்கு நாட்டுப்பற்று வந்துருச்சா? உங்களுக்கு தான் இராணுவமே பிடிக்காத கனிமொழி, உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் அப்பா இந்திய இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன்னு சொன்ன ஒரு இலங்கை பிரச்சனையில்
உங்களுக்கு தான் பிடிக்காத, உங்களுடைய தாத்தா உங்களுடைய நீங்கள் உங்கள் திமுககாரங்களுக்கெல்லாம் தாத்தாவை என்ன ஈரோடு ஈவேரா என்ன பண்ணார் கருப்புக்குடியில் எத்தனைக்கு நீங்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு நீங்கள் நாட்டுப்பற்றை பற்றி பேசலாமா, நீங்கள் இராணுவத்தை பற்றி பேசலாமா, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நீங்கள் இதே இவர் வந்து ஒரு அரசியல் சட்டத்தின் பிரதிநிதியான கவர்னரை உங்கள் அண்ணன் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் அசிங்கப்படுத்தி ட்விட்டர் போட்டாரா இல்லையா? நீங்கள் பட்டு மதிச்சிங்களா? ஒரு கவர்னர் மதிச்சிங்களா? ஒரு மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு கிண்டல் அடிக்கிறாளுங்களாச்சே. நீங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்று இருக்குன்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியல் சட்டத்தை தீ வச்சு கொளுத்தினாளுங்களாச்சே நீங்கள். அதனால் அவங்க ட்விட்டரை எப்படி அழித்தாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஒருவேளை அவங்க அழிச்சிருந்தா கூட அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க, அதோடு விட்டுடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இன்னமும் பெரிய நாட்டு பற்று கொண்டவங்க மாதிரி நான் போட்டதுனால தான் அழிச்சேன்னா, நீங்கள் போட்டதுனால தான் அழிச்சாங்க, என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பெரிய தேசியவாதிகளா? அதனால் பிரிவினைவாதிகளுக்கு அவர்கள் செய்தது சரிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நெய்வேலியில் விவசாயிகளுக்கு 40,000 ரூபா நஷ்டஈடு கொடுத்துருக்கு, நஷ்டஈடு கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உயர்நீதிமன்றம். அதாவது 40,000 ரூபா நஷ்டஈடு கொடுத்தது பத்தாது. நஷ்டஈடுங்கிறது நீங்கள் அவங்க பண்ண செலவை மட்டும் கொடுக்கக்கூடாது, டேமேஜ்னு பேர். டேமேஜ்னா அவங்களுக்கு இழப்பீடு, நஷ்டஈடுனா வெறும் செலவு பண்ணது. ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 10,000 ரூபாயோ 20,000 ரூபா செலவு பண்ணால் நீங்கள் ஒரு 4-5 மடங்கு இழப்பீடை கொடுக்கணும். அதுதானே ஏழைகள் இல்லை, விவசாயம் பண்ணவன் இல்லை, அவன் பெரிய பணக்காரனா சுவிஸ் பேங்க்லேயே பணம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பாவம் உழைத்து சம்பாதிக்கிறவன். நீங்கள் வந்து புல்டோசர் வச்சு அது பண்ணதும் மன்னிக்க முடியாத குற்றம். ஏழைகளுக்கு வந்து அதிக கருணை காட்ட வேண்டும் உயர்நீதிமன்றம். அந்த நீதிபதி மிக நல்ல நீதிபதி, அவர் எப்பவும் ஏழைகளுக்கு சார்பாக தான் போட்டு தீர்ப்புகளை கொடுப்பார். ஆனால் 40,000 என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. என்னை பொறுத்தவரை இழப்பீடு தொகையில் 4-5 மடங்கு கொடுப்பது தான் டேமேஜ்னு வேறு, காம்பன்சேஷன் வேறு. டேமேஜுங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்ட மற்ற அவங்களுக்கு ஏற்பட்ட மன ரீதியான உளைச்சல் இருக்கும், அதில் வரக்கூடிய வருமானம் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் அதை யோசிங்க. பண்ணின செலவை மட்டும் பண்ணக்கூடாது, வருமானம் எவ்வளோ வந்திருக்கும், அந்த வருமானம் எவ்வளோ வருதோ அதில் 4-5 மடங்கள் கொடுப்பது தான் டேமேஜுங்கிறது, அதை கொடுக்கணும். அதனால் 40,000 கொடுத்தா குறைந்தது ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும். என்எல்சி என்ன பணக்க இவனா ஏழையா? என்எல்சி எவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் வந்து அதிக இது கொடுக்குறது தப்பு இல்லை. இது ஏற்கனவே விற்கப்பட்ட நிலம் தானே சார்? ஏற்கனவே ஒரு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு சொல்லிடுறேன். நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இதில் எடுத்த முடிவுகளைத்தான் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஏன்னா எலெக்ஷன் டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க, 2007 நீங்கள் எடுத்திருக்கலாம்னு பாட்டாளி மக்கள் கட்சியை தான் நாங்கள் வந்து விமர்சனம் செஞ்சோம். ஆனால் இந்த பிரச்சனையில் ஏழைகளுக்கு நிவாரணம் என்பது கிடைக்கணுங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விற்றுட்டாங்க சட்டம் என்ன சொல்லுது பார்ப்போம். விற்றுட்டாங்க இது என்எல்சி வந்து விவசாயி வந்து என்எல்சிக்கு விற்றுட்டாங்க, அதனால் கேட்க முடியாது. கரெக்டு, அது ரைட்டு. ஆனால் அதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் நிலத்தை ஒருத்தருக்கு விற்றுறீங்க, அப்போ அந்த நிலத்தை பாதுகாத்து பொசஷன் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க சட்டத்தை. பொசஷன்னா அவர் தனது கட்டுப்பாட்டில் அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். வாங்கியிருக்கிறது வேறு, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா சேல் டீடு அவங்க கையில் இருக்கும், விற்பனை பத்திரம் இருக்கும், இன்னொரு ஆள் உள்ள கூடியிருப்பான். அப்போ வாடகை எடுத்துக்கோங்க, வாடகைதாரர்களே எடுத்துக்கோங்க. நில உரிமையாளர் வேறு, வீட்டின் உரிமையாளர் வேறு. உள்ளே இருக்கிறவன் யார்? வீட்டின் உரிமையாளர் இல்லை, அவன் வாடகைக்கு வந்தவன். வாடகைக்கு வந்தவன் உள்ளே இருந்தால், நீங்கள் நில உரிமையாளராக இருந்தாலும் அவனை புல்டோசர் வச்சு அடித்து வெளியேற்ற முடியாது, வெளியேற்றுனா சட்டம் ஏற்றுக்கல்லாது. நீங்கள் என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு போய் நான் வாங்கிட்டேன், இவர் என்கிட்ட வித்துட்டார், ஆனால் உள்ளே வந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறாருன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போய், கோர்ட்டின் மூலமாக தான் அவங்கள நீங்கள் வெளியேற்றணும். என்எல்சி செஞ்ச மிகப்பெரிய தப்பை நீங்கள் வாங்கிட்டீங்க. திருப்பி அவர்களை உள்ளே அனுமதித்து நீங்கள் இப்போ விவசாயம் செய்ய விட்டுட்டீங்கன்னா, திருப்பி அவர்களை வெளியேற்றுவது சட்டத்தின் மூலமாக தான் வெளியேற்றணும். புல்டோசர் வச்சு வெளியேற்ற முடியாது, அது சட்டத்தின்படி செல்லாது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் விவசாயம் பண்ண அளவு பண்ண சட்டம் இருக்குது. சட்டம் என்ன சட்டம் சொல்கிறது? அதுதான் எவிக்ஷன் பேர். எவிக்ஷன் நீங்கள் பண்ணணும். ஏன் பொசஷன் அவங்ககிட்ட கொடுத்தீங்க விவசாயிகிட்ட? அது உங்கள் தப்பு. அதனால தான் ஜட்ஜே கேட்டிருக்காரு, ஏன் அவர்கிட்ட கொடுத்தீங்க, நீங்கள் தான் வாங்கிட்டீங்கல்ல, ஏன் கொடு? அந்த தப்பை செய்தால் எவிக்ஷன் ப்ராசஸை வச்சு தான் நீங்கள் அவர்களை விவசாயிகளை வெளியேற்றணும். புல்டோசர் வச்சு பண்ணது சட்டத்திற்கு எதிரானது. அதனால தான் சொல்கிறேன், 4-5 மடங்கு நீங்கள் கொடுங்க,
அவங்களுக்குன்னு. இந்த விஷயத்திலேயே சட்டமீறல்கள் நிறையா இருந்தாலும் ஏன் இது பண்ணுறாங்கன்னா, நிலக்கரின்னு வருது, நாட்டுக்கு நிறைய இது பண்ணி தேவை, மக்களுக்கு தேவை, மின்சார உற்பத்திக்கு தேவைன்னு தான் என்எல்சிக்கு வந்து ஒரு பக்கம் இதை சாதகமாக பேச வேண்டிய சூழ்நிலை வருதே ஒழிய, சட்டப்படி பார்த்தீங்கன்னா விவசாயிகளை உள்ளே விட்டது தப்பு, பொசஷன் உங்கள்கிட்டருந்து போயிடுச்சு, திருப்பி நீங்கள் பொசஷன் எடுக்கணும்னா எவிக்ஷன் காலி பண்ண சொல்லி இதில் போட்டு அதில் தான் நீங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கணும். சரி, இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டதுனால உயர்நீதிமன்றத்துக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. இது அரசு சம்மந்தப்பட்டது என்எல்சி, அதனால் உயர்நீதிமன்றம் எடுத்திருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே நான் சொல்வது 40,000 என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. செலவை மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதில் வந்திருக்கக்கூடிய வருமானத்தை கணக்கு எடுக்கணும். அந்த வருமானத்தில் 4-5 மடங்கு டேமேஜாக கொடுக்கறது தான் நியாயம். இவங்க பொசிஷன் எடுக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு மேலே லேட்டாச்சுன்னா நில உரிமையாளர்கள் தங்கள் வசமே நிலத்தை வச்சுக்கலான்னு ஒரு சட்டம் இல்லை. அது அட்வர்ஸ் பொசிஷன் 12 வருஷம் இருந்தாங்கன்னா அட்வர்ஸ். விவசாயிகள் என்எல்சி கையகப்படுத்தாத சூழ்நிலையில் 5 வருஷத்தில் அவங்க இல்லை. அது நீங்கள் சொல்கிறது, அவர் நம்ம பாலு சொல்கிறது வந்து லேண்ட் அக்வசிஷன் ஆக்ட். லேண்ட் அக்வசிஷன் ஆக்டில் தான் பாமகவுக்கு சேர்ந்த பாலு விவாதம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன விவாதம் என்னென்னா, 5 வருஷம் அதை உபயோகப்படுத்தாமல் இருந்துட்டா இவங்களுக்கே போய் சேரும் அப்படிங்கிறது தான் வர விஷயம். ஆனால் அந்த சட்டத்தில் 101A ஒரு செக்ஷன் இருக்குது, அதை அவர் படித்தார்னா தெரியும். அதில் அவர் எடுக்கப்பட்ட பாதி நிலங்களில் அவங்க வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த மீதி நிலத்தை வந்து திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது வருது. அதனால தான் அதை விரிவாக பேசலை, ஏன்னா அது விவசாயிகளுக்கு எதிராக போய்விடும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அதை விரிவாக பேசவில்லை. விவசாயிகளுடைய கஷ்டம் என்னங்கிறத நாங்கள்லாம் நேராக பார்த்தவங்க. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். விவசாய நிலங்கள்லாம் நான் போய் இரவு நேரத்தில் கூட படுத்திருக்கேன் சின்ன வயசில். அதனால் அவர்களுக்கு எதிராக மனசாட்சி உள்ள யாரும் பேச மாட்டார். அரசியல்வாதிகள் உண்மை அக்கறை அவர்கள் மேலே இல்லாமல் அவர்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் டைமில் இதை கொண்டு வர்றதுனால தான் பாமகவுக்கு எதிராக நாங்கள் கருத்துக்களை பதிவு செய்தோம். மற்றபடி இதில் வந்து என்எல்சி வந்து பொசஷன் எடுக்கணும்னா நீங்கள் சொல்கிறது திருப்பி கொடுக்கணுங்கிறது வேறு, பொசஷனே அவங்க எடுக்கிறதுனா சட்டப்படி தான் எடுக்கணும். நீங்கள் உள்ள இப்போ வீட்டில் வாடகை இருக்கான், நீங்கள் நான் தான் வீடு அப்படின்ட்டு உள்ளே போய் அடியாளர்கள் வச்சு அடிச்சு வரட்டினீங்கன்னா முடியுமா? உங்கள் மேலே கேச போட்டுருவாங்க. சட்டப்படி தான் எடுக்கணும், அதனால சட்டப்படி எடுத்துருக்கணும். இப்போ எல்லாம் முடிந்து விட்டது, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. 40,000 என்பது குறைந்தது 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ சிறுபான்மையினர்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி சீமான் திட்டியிருக்கார். அதாவது சீமான் வந்து ஒரு சொன்ன வார்த்தைக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம். யாரையும் வந்து எந்த மதத்தையும் எந்த இதையும் தாக்கிய மதத்தில் இருப்பவர்களை சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு சொல்லிட்டோம். அப்படி நீங்கள் தாக்கிறதா இருந்தால் திமுகங்கிறது தேச விரோத கட்சி, அது வந்து ஒரு தீய சக்தி. அந்த கட்சிக்கு ஓட்டு போடுபவர்கள் எல்லாமே சாத்தான்கள்னு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இந்துக்களில் ஓட்டு போடலையா திமுகவுக்கு? நான் கேட்குறேன், இந்து கடவுளில் என்ன திட்டு திட்டுறாங்க, எவ்வளவு கிண்டல் அடிக்கிறாங்க, எத்தனை இந்துக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க? அப்போ அவர்கள் தீய சக்தி இல்லையா? அதனால் நான் சொன்னது அதுதான். எங்களுடைய இது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடும் அத்தனை மதம் யாராக இருந்தாலும் மதத்தை பற்றி பேசாமல் ஜாதியை பற்றி பேசாமல் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் வந்து சாத்தான்களின் பிள்ளைகள்னு சொல்கிறது ரைட். ஆனால் இந்த அரசியலவை எப்படி வந்தது, இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களுடைய அரசியல் இந்த எப்படி ஆரம்பத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கருணாநிதி எப்போவுமே ஊட்டு அரசியல் தான் பண்ணுவார். அவருக்கு எந்த மதத்தின் மேலும் பற்று பாசம் அதெல்லாம் கிடையாது, எந்த ஜாதி மேலேயும் அவருக்கு பாசம் கிடையாது. அவருடைய ஒரே எய்ம் ஓட்டு. இந்த ஓட்டை வந்து அவர் கணக்கெடுப்பார், இவங்க எத்தனை பர்சன்ட்டு, நீங்கள் 1%, 2%, உங்கள் பக்கம் எவ்வளோ நியாயம் இருந்தாலும் உங்களை கட்டுக்க மாட்டார். இப்போ புத்த மதத்துக்கு ஆதரவாக அவர் பேசவே மாட்டார், புத்தம் ரொம்ப கம்மி. ஜெயின மதத்துக்கு ஆதரவாக பேச மாட்டார், ஏன்னா ரொம்ப கம்மி, ஓட்டு கொடுக்காது. ஆனால் ஹிந்து வந்து நமக்கு ஏற்கனவே ஓட்டு போடுறான், நிறைய பேர் மூளைச்சலவை செஞ்சு வச்சுருக்கோம். கடவுள் இல்லை, இந்து மதத்து இது இல்லை, இந்து மதம் தான் பிராமணன் தான் அப்படின்னு ஒரு மூளைச்சலவை செஞ்சுட்டோம். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் 15% இருக்காங்க, அவங்க ஓட்டை எப்படி வாங்குறது? இதுக்கு பெரிய திட்டம் போட்டார் ஆரம்பத்தில். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நடிப்பார், எம்ஜிஆர் இருக்கிற வரை இடுபடல. கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நடிப்பார், எம்ஜிஆர் இருக்கிற வரை இடுபடல. காரணம், மதத்தை கடந்து ஜாதியை கடந்து
அவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவராக இருந்தாலும் அத்தனை பேரும் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஜாதியம் மதம் அப்படிங்கிறத கருணாநிதி உபயோகப்படுத்தினார் நினைச்சாலும் அது நடக்கலை. 91 அதை உபயோகப்படுத்தணும்னு நினைச்சார். ஆனால் ராஜீவ்காந்தி கொலை இது வந்த உடனே மக்கள் எல்லாத்தையும் மறந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அதிமுக கூட்டு போட்டு திமுக 2 தான் ஜெயித்தாங்க. அப்போ இந்த ஜாதி மதத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்ணும்போது அடுத்து எங்கே வந்தார்னு கேட்டிங்கன்னா 1996 ஜெயலலிதா அவர்களுக்கு வளப்பு பையன் கல்யாணம் கெட்ட பேர் வரும்போது எப்படி கொண்டு வந்தார், பாதிரியார்களை போய் பிடிச்சார். அப்போ பேராயர் சர்க்குணம்னு ஒரு பாதிரியார், அவருக்கு போய் அவரை நல்ல முறையில் கவனித்து என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு சர்ச்சாக போய் பேச வச்சார் இந்த பேராயர் சர்க்குணத்தை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ மக்கள் சர்ச்சுக்குள்ளே இந்த பாதி அரசியல் பேசும் பாதிரியார்களை அடித்து துரத்துங்க, உள்ளே நுழைய விடாதீங்க, இவர்கள் அரசியல்வாதிகளிடம் பணத்தை வாங்கிட்டு தான் உங்களை மூல செலவு செய்யலாம், எப்படி பேசினார் பேராயர் சொல்கணும். அப்போ வந்துக்கிட்டு மூப்பனாரும் திமுகவும் சேர்ந்துட்டாங்க அலையன்ஸ். 1996 மூப்பனாருக்கு சைக்கிள் சொன்னோம், கருணாநிதிக்கு உதய சூரியன். ஸோ சூரியன் சைக்கிள், சூரியனுக்கு சூவண்ணா, சைக்கிளுக்கு சை, சூசை. இந்த பேராசிரியர் இப்போ சர்க்குணம் போய் ஒவ்வொரு இதுவாக போய் சர்ச்சுங்களாக போய் அந்த கிறிஸ்தவ மத வார்த்தைகளில் சூசை, சூசைன்னா அது கிறிஸ்தவ மத வார்த்தை, சூசை சூசை சூரியன் சைக்கிள், சூரியன் சைக்கிள்னு மூலச்செலவு செஞ்சார். எல்லவோ எத்தெல்லா கிறிஸ்தவ மக்களும் நம்பி பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களோட ஓட்டு முதன்முறையாக மதத்தின் அடிப்படையில் திமுகவுக்கு போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஜெயலலிதா 91 வரை முதலமைச்சராக இருக்கும்போது மேரி மாதா மாதிரி ஜெயலலிதாவை இது பண்ணி யாரோ ஒரு கட்சிக்காரன் ஒரு போஸ்டர் வச்சோம், யாரோ ஒரு கட்சிக்காரன் போஸ்டர் வச்ச உடனே அந்த போஸ்டரை பூரா சன் டிவியில் பெருசாக போட்டு பாருங்கள் கிறிஸ்தவ மக்களே உங்கள் மேரி மாதாவில் ஜெயலலிதாவை போட்டாங்க. அதுக்கு ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, தொண்டர் வெடிப்பு சகர்னா நீங்கள் கூட ராஜராஜ சோழன் சொல்கிறாங்க, இந்துக்கள்லாம் கோச்சிக்க முடியுமா, அவர் ராஜராஜ சோழன் ஆக முடியுமா, கால் தூசி பெற முடியுமா கருணாநிதி. ஆனால் யாரும் கோச்சிக்கல, ஏன்னா அது யாரோ ஒருத்தன் பேசுகிறான், யாரோ ஒருத்தன். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்து மேரி மாதா ஃபோட்டோ போட்டாங்களா ஜெயலலிதா, அந்த மத உணர்வுகளை தூண்டி விட்டாங்க, வழிகடை ஆக்குறாங்க கிறிஸ்தவ மக்களை. அதுக்கப்புறம் சூசை சூசைன்னு சொல்லி இந்த பேராசிரியர் சர்க்குணம் சொல்லி 96 அவங்க ஜெயித்தது. ரஜினிகாந்த் செதுப்பை ஒரு பக்கம் செல்வாக்கு இருந்தாலும் மதத்தை துவேசத்தை கருணாநிதி மகத்துவினார். அப்போ தான் முஸ்லீம்களையும் போய் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, பாபர் மசூதி பிரச்சனை வந்தது 1900 பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனை 1992 யூபியில் அவங்க கல்யாண் சிங் முதல் மந்திரியாக இருக்கும்போது பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனை வந்தது. அதில் ஜெயலலிதா குரல் கொடுக்கலை, ஜெயலலிதா வந்து ராம ஜென்மபூமிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்கன்னு ஒரு புரளையை கிளப்பி இதே கருணாநிதி அப்படியே ராமருக்கு எதிராக அவர் இப்போ இது ராமருக்கு ஆதரவாக பண்ணுறாருன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி பாபர் மசூதிக்கு இவர் குரல் கொடுக்கலன்னு மூளைச்செலவு செஞ்சார் முஸ்லீம்களை. நல்லா பார்த்துக்கணும் எப்படி இந்த ஓட்டுக்காக எடுக்கப்பட்ட இது தான் அது. முஸ்லீம்களும் ஏமாந்தாங்க, துணித்தாரில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மத ரீதியாக போட்டாங்க. இந்துக்களுக்கு என்ன பண்ணாங்க பாரு, வளப்பு பையன் அந்த எப்படி பண்ணாங்க, 100 செலவு பண்ணமா, அப்போ 100 உங்கள் மூர்த்தி இப்போ 100 மேலே செலவு பண்ணார், ஆடு வெட்டினாங்க ஜெயலலிதா, கடா வெட்டினாங்க, கோழி வெட்டினாங்கன்னு ஏமாற்றி சன் டிவியில் போட வச்சு இப்படித்தான் ஜெயித்தாங்க 96. அப்போ முஸ்லீம் மக்கள் வந்து நம்பி 96 எலெக்ஷனில் அவ்வளோ பேரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன பண்ணார் கருணாநிதியை வேலை காமிச்சார், இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை வாங்கிக்கிட்டு 99 பிஜேபி ஜெயித்ததுக்கப்புறம் இவங்க ஓட்டை வாங்கி எம்பி ஆகிட்டு பிஜேபிக்கு ஆதரவாக போய் மந்திரி பதவியை வாங்கினேன். நல்லா யோசிங்க எவ்வளோ பெரிய இது இந்த தனம் பார்த்தீங்களா, ஏமாற்று வேலை ஏமாத்துனாங்க. ஆக முஸ்லீம் மக்கள் வந்துக்கிட்டு அப்போ தான் நினச்சாங்க என்னடா இது, நம்ம ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி மதவாத கட்சின்னு ஓட்டு அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. 5 ஆட்சியில் இருந்தாங்க 5. அப்போ 2001 சட்டசபை தேர்தல் வந்தது, எக்மூர் தொகுதியில் ஜான் பாண்டியன்கிறவர் அண்ணாதிமுக சார்பில் நின்னாங்க. முஸ்லீம் மக்கள் ஓட்டு வந்து 2 மணிக்கு அப்புறம்தான் முஸ்லீம் பெண்கள் வெளியில் வந்து ஓட்டு போடுறதா இருந்தாங்க. முஸ்லீம் பெண்கள் வசிக்கும் பகுதிகளில் கருணாநிதி ஆட்களை வச்சு சொல்லி
சோடா பாட்டில் அடிக்க சொன்னார், முஸ்லீம் பெண் வெளியில் வரக்கூடாது நான் ஓட்டு போட, கருணாநிதி சொன்னது. பரிதி இளமொழி தான் நிற்கிறார் திமுகவில், முஸ்லீம் பெண்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு முஸ்லீம் பெண்கள் வசித்த பகுதியில் சோடா பாட்டில் அடித்து முஸ்லீம் பெண்களை ஓட்டு போட விடாமல் தடுத்தவர் கருணாநிதி. 400 ஓட்டுலேயே என்னமோ தான் தோத்தார் ஜான் பாண்டியன். அன்றைக்கி முஸ்லீம் பெண்களை ஓட்டு போடாமல் தடுக்காமல் இருந்திருந்தா எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆக முஸ்லீம் மதத்துக்கு அவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுருந்தார் அவர். பாபர் மசூதி இடிப்பு நாள்னு வரும், அதுக்கு வந்து இது இது இஸ்லாமியர்கள் வந்து அதை ஒரு நாளாக கொண்டா இதாக கொண்டா கண்டன நாளாக கொண்டாடுவாங்க. அந் திமுக ஆட்சியில் இருக்கும்போது, கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது பாபர் மசூதி இடிப்பு நாளில் பல அப்பாவி முஸ்லீம்களை கைது செய்தவர் கருணாநிதி. எல்லோரும் கேட்டுக்கங்க, ஜெயலலிதா வரும்போது அந்த கைது விகிதம் குறைஞ்சது. பல அப்பாவிய இஸ்லாமியர்களை கைது செய்தவர் கருணாநிதி. ஆக இப்பவும் கிறிஸ்தவர்களை நிறைய பாதிரியார்களை தூண்டிவிட்டு, நிறைய பாதிரியார்கள் வந்து திமுகவோட ஒரு கள்ள உறவு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் டைமில் ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் அவங்களை மூளைச்சலவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, மதத்தின் அடிப்படையில் யாருக்கு ஓட்டு போடாதீங்க. யார் நல்லது செய்கிறா, நல்லவர்கள் யார், வந்து நாட்டை கொள்ளையடிப்பவர்கள் யார், வாரிசு அரசியலை செய்பவர்கள் யார், சுவிஸ் பேங்க்கில் பணம் போடுறவங்க யார், ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி கொள்ளையடித்த பணத்தை வட்டிக்கு விடுறவங்க யார், இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஓட்டு போடணும். நாட்டுக்கு ஓட்டு போடுறீங்க, நீங்கள் உங்களுடைய மத உணர்வுகள் ஜாதி உணர்வுகள் தூக்கிட்டு ஓட்டு போடுங்க. இன்றைக்கி சீமான் போன்றவர்கள் உங்களை கந்து குறைகூறி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம், எப்போவுமே நீங்கள் வந்து தப்பு செஞ்சால் கூட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுறீங்க, இந்துக்களும் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் விடுத்துக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு செய்து தகுதியின் அடிப்படையில் ஓட்டு போடுங்க. நல்லவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, நல்லவர்களுக்கு போடுங்க, ஊழல்வாதிகளுக்கு போடாதீங்க. ஐஎன்டிஏன்னு கூட்டணிக்கு பேர் வச்சது சம்மந்தமான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தோம், எம்ப்ளம் ஆக்ட்ன்னு இருக்குது, அதில் வந்து இந்த இந்தியாங்கிற வார்த்தையெல்லாம் தனியார்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. இந்தியாங்கிற வார்த்தை ஒரு பேரோடு சேர்ந்து வரலாம், அதை தனியாக வரக்கூடாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு பத்திரிக்கை பேர் இருக்குது, ஏன் இந்தியாவை யூஸ் பண்ணான்னு கேட்க முடியாது. இந்தியாங்கிற வார்த்தை தனியாக யூஸ் பண்ண, இப்போ போலீஸுங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியாது. யாரும் சிபிஐங்கிற வார்த்தைலாம், அது வந்து ஒரு அரசாங்க நிறுவனத்தை இது பண்ணுறது. இந்தியாங்கிறத போட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் போயிருக்கு. அதனால் மத்திய அரசாங்கம் வந்து இதில் சொல்லணும், எம்ப்ளம் ஆக்டில் படி இது இருக்குது அப்படின்னு. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பதிலுக்கு, நாங்கள் ஒன்றும் இந்தியானு போடல, ஐயுக்கு அப்புறம் புள்ளி வச்சுருக்கோம், எண்ணுக்கு அப்புறம் புள்ளி வச்சுருக்கோம், டி புள்ளி ஐ புள்ளி. இவங்களாம் எம்ப்ளம் ஆக்டை படிச்சிருக்காங்க. டே இந்தியான்னு போட்டால் பிரச்சனை வரும், ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளின்னு போடுன்னா அந்த எம்ப்ளம் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் அப்ரிவியேஷன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை தக்க நடவடிக்கை எடுத்து அரசியல்வாதிகள் உங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் போட்டுக்காங்க. இந்தியாங்கிறது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, 130 கோடி மக்களுக்கும் சொந்தமானது. எதிர்கட்சிகள் மட்டும் இந்தியாங்கிற பேருக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது, உரிமை கொண்டாடக்கூடாது. பாஜகவாக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்களுமே இந்தியாங்கிற பேரை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. எதிர்கட்சி நீங்கள்லாம் அரசியல் கட்சிகள், உங்களுக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தில்லை. இந்தியா என்பது 130 கோடி இந்தியர்களுக்கும் சொந்தமான ஒரு பேர், அதை அரசியல்வாதிகள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதாவது நீதிமன்றம் அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பேர்ந்து உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.